வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-9-6-9-4-4-4. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் தேவி சரவணி வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். வெயில் காலம் நடந்துட்டு இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மழை மற்றும் வெயில் மாறி மாறி இருக்கிறதுனால சீதோஷ்ண நிலை மாற்றத்தினால ஆஸ்துமா பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்னைக்கு ஆஸ்துமா பத்தி பேசலாம். ஓகே. இப்போ நம்மளுக்கு ஆஸ்துமா அப்படின்றது நம்ம என்னன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு மூச்சு தடை நம்மளுக்கு ஏற்பட்டு நம்மளுக்கு மூச்சு சுவாசம் வாங்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சுவாசம் வந்து உள்ளே இழுக்கிறதுக்கும் நம்ம வெளியே விடுறதுக்கும் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். எதனால் அந்த சிரமம் இருக்கும் அப்படின்னா, இந்த சுவாச பாதையில் வந்து தடைகள் வந்து நம்மளுக்கு ஏற்படுறதுனால நம்மளுக்கு அந்த சிரமம் வந்து நம்மளுக்கு இருக்கும். இதை தான் நம்ம ஆஸ்துமா அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆஸ்துமா நம்மளுக்கு வர்றதுக்கு என்ன உள்ள நம்மளுக்கு நடக்கும், இந்த நுரையீரலுக்குள்ள நம்மளுக்கு என்ன நடக்கும், அதனால நம்மளுக்கு மூச்சு தடை வந்து ஏற்படுது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு சளி எப்பயுமே நம்மளுக்கு வந்து மாந்தம் வந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆகிறதுனால தான் நம்மளுக்கு சளி வந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆகுது. வயிற்றில் நம்மளுக்கு மந்தம் சேர்றதுனால உணவு வந்து நம்மளுக்கு சரியாக வந்து செரிமானம் ஆகாமல் அந்த வயிறுக்குள்ளே தங்கி நம்மளுக்கு மேல் நோக்கி நம்மளுக்கு வாந்தியாகவும் வெளிவராமல், கீழ் நோக்கி நம்மளுக்கு வந்து பேதியாகவும் வெளிவராமல், வயிற்றுக்குள்ளே அந்த உணவு தங்கி புளித்த ஏப்பத்தை உண்டு பண்ணி நம்மளுக்கு மந்தத்தை வந்து நம்மளுக்கு உண்டு பண்ணி விடுது. அந்த மந்தம் வந்து நம்ம வயிற்றில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சளியாக வந்து நம்மளுக்கு மாறுறதுக்கு உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும். அப்போ அந்த சளியாக நம்மளுக்கு உற்பத்தி ஆச்சு அப்படின்னா அந்த சளி வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நுரையீரல்லையும் கபால பகுதிகளையும் அந்த ஐயம் வந்து கோளையாக மாறி நம்மளுக்கு நுரையீரலுக்குள்ளேயும் கபால பகுதிகளையும் நம்மளுக்கு வந்து தங்க ஆரம்பிக்கும். அப்படி நுரையீரலில் தங்கும்போது அந்த சளி வந்து நம்மளுக்கு நுரையீரல் தங்குச்சு அப்படின்னா நுரையீரல் ஃபுல்லாக தான் நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி அந்த நுரையீரலில் பல லட்சக்கணக்கான சுவாச அறைகள் வந்து இருக்குது, அந்த காற்றறைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இதுக்குள்ளேயும் நம்மளுக்கு சளி வந்து கோர்த்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி சுவாச குழாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழாய்கள்லையும் சளி நம்மளுக்கு வந்து கோர்த்துக்கிட்டு இருக்கும். எதனால் நம்மளுக்கு மூச்சு தடை வந்து ஏற்படுது அப்படின்னா, அந்த சளி வந்து நம்மளுக்கு நாளடைவில் நம்மளுக்கு கோர்த்துக்கிட்டு உள்ளே இருக்கிறதுனால அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த சுவாச குழாயை வந்து தாங்கி நிற்கிறதுக்கு ஒரு சில மசில்ஸ் எல்லாமே வந்து அதை சுற்றி காணப்படும். அந்த மசில்ஸ் எல்லாமே வந்து இறுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு வந்து அந்த மூச்சு சுவாசம் வந்து நம்மளுக்கு சரியாக இல்லை, உள்ளே இழுத்து வெளியே விட முடிகிறப்போ கஷ்டமாக இருக்குது அப்படின்றப்போ வந்து நம்ம உள்ளே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த சுவாச குழாய் சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ரொம்ப டைட்டாக இறுக்கி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து சளியும் நம்மளுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு வெளியேறாது. அது உள்ளேயே நம்மளுக்கு சளி வந்து தங்க ஆரம்பிச்சிடும். சளியும் உள்ளே தங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த சுவாச குழாயில் ஏற்கனவே நம்மளுக்கு இறுக்கம் இருக்குது, மேலும் சளியும் நம்மளுக்கு பாதி வலிகளை நம்மளுக்கு அடைச்சிருச்சு அப்படின்னா, காற்று வந்து உள்ளே போயிட்டு வர்றது வந்து அதுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்காது. காற்றோட்டம் வந்து உள்ளே போயிட்டு வர்றதுக்கு ஃப்ரீயாக இருக்காது, அதுக்கு இடம் இருக்காது. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு வீசிங் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். மூச்சு இழுக்கிறதுக்கும் மூச்சு வெளியே விடுறதுக்கும் நம்மளுக்கு சிரமமாக இருக்கும். அந்த சமயத்தில் அந்த காற்று வந்து அந்த சளியோடு நம்மளுக்கு உரசிட்டு வரும்போது ஒரு மாதிரியான சவுண்டு வந்து கேட்கும். அது வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வீணை யாசிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்கும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து குடத்தில் போட்டு நம்ம கல்லை போட்டு உருட்டினா நம்மளுக்கு என்ன மாதிரியான சவுண்டு வருமோ அந்த மாதிரி சவுண்டு கேட்கும். ஒரு சில பேர்த்துக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டு யாழ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அது வாசிக்கும் போது எந்த மாதிரி சவுண்டு வருமோ அந்த மாதிரி சவுண்டு ஒரு சில பேர்த்துக்கு வரும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து மாடனுடைய மூச்சு வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு வந்து சவுண்டு வந்து காணப்படும். ரொம்ப சிவியராக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு 6 feet டிஸ்டன்ஸில் நம்ம இருந்தோம் அப்படின்னாலும் அவங்களுடைய ப்ரீத்திங் சவுண்ட், அவங்களுடைய வீஸ்லிங் சவுண்ட் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெளிவாக கேட்க ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு நுரையீரல் எல்லாமே நம்மளுக்கு பாதிக்கப்படும் இந்த ஆஸ்மா பிரச்சனையினால். அதே மாதிரி இந்த ஆஸ்மா வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய மாற்றங்கள்னாலையும் நம்மளுக்கு வந்து வரும். அதே மாதிரி வெளியில் நம்மளுக்கு ஏதாவது அலர்ஜியை வந்து ஏற்படுத்தக்கூடிய பொருள்கள், அதே மாதிரி ஹேர், விலங்குகளுடைய ஹேர் வந்து நம்மளுக்கு மூக்குக்குள்ளே நம்மளுக்கு போகிறதுனாலையும் நம்மளுக்கு அது எல்லாமே நாள் கணக்கில் நம்மளுக்கு படிஞ்சு அதுவும் நம்மளுக்கு ஆஸ்மாவாக நம்மளுக்கு கிரியேட் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு முறைகளை நம்மளுக்கு எக்ஸ்டர்னலாகவும் நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னாலையும் நம்மளுக்கு வந்து வீசிங் பிரச்சனை வரும். அதே மாதிரி உடம்புக்குள்ள நம்மளுக்கு செரிமானம் சரியாக நடக்காததுனாலையும் நம்மளுக்கு வீசிங் தொந்தரவு நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும். வேற என்ன எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லாம் நம்மளுக்கு ஆஸ்மா தொந்தரவு உருவாகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா,
நம்ம வெஹிக்கிள்ஸ்லேருந்து வரக்கூடிய ஸ்மோக்ஸ், இந்த வாகனங்கள்லேருந்து வரக்கூடிய ஸ்மோக்கு, அதில் என்ன அப்படின்னா பெட்ரோலில் வந்து லெட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த லெட் இருக்கக்கூடிய பெட்ரோல்ஸ் வந்து நம்ம வாகனங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அது அலர்ஜி வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து உண்டு பண்ணிவிடும். நுரையீரலில் போய் அது நாள் கணக்கில் அந்த ஸ்மோக் எல்லாமே படிஞ்சு படிஞ்சு, ஸோ லெட் நம்மளுக்கு நுரையீரலில் நம்மளுக்கு தங்குச்சு அப்படின்னாலும் அது பின்னாடி நம்மளுக்கு வந்து ஆஸ்மாவாக உருவாக்கிவிடும். அதே மாதிரி ஒரு சில பேர் சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க, அதே மாதிரி ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுற கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, ஸோ இந்த மாதிரி ஒர்க்கிங்ஸில் இருக்கவங்களுக்கும் அந்த ஆஸ்பெஸ்டாசஸ் அப்படின்ற ஒரு இது வந்து உருவாகுது நுரையீரலில். அப்போது அந்த ஆஸ்பெஸ்டாஸில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணிய துகள்கள் எல்லாமே நம்மளுக்கு உள்ளே போய் நம்மளுக்கு படிஞ்சு படிஞ்சு நம்மளுக்கு வந்து ஆஸ்மா பிரச்சனை, வீசிங் பிரச்சனை இதெல்லாத்தையும் நம்மளுக்கு உருவாக்கி விடுது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆலைகள், அரிசி ஆலைகள் இல்லாட்டி இந்த மசாலா இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி ஏதாவது பவுடர் வந்து தயார் பண்ணக்கூடிய ஆலைகள், இங்கே எல்லாமே ஒர்க் பண்ணுறப்போ அந்த உமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நுண்ணிய துகள்கள், அந்த தவிடு அந்த மாதிரி இருக்கக்கூடியது, காற்றுல வந்து மெல்லிதாக வந்து பறக்கக்கூடிய அந்த நுண்ணிய துகள்கள் எல்லாமே நம்மளுக்கு நாளடைவில் நம்ம மூக்கு நம்ம உள்ளே இழுக்க 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 அது அந்த நுரையீரல் பகுதிகளில் சுவாச குழாயில் எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிய ஆரம்பித்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் தாண்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆஸ்மாவாக நம்மளுக்கு உருவாகுது. ஸோ அதே மாதிரி தான் நம்மளை டஸ்ட்டு சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க, அதே மாதிரி நிறைய இந்த டஸ்ட் வந்து வரக்கூடிய ஃபேக்ட்ரிஸ், கார்மெண்ட் ஃபேக்ட்ரிஸில் வந்து நம்மளுக்கு அந்த பஞ்சு துகள்கள் வந்து நிறைய காற்றுல வந்து பறக்க ஆரம்பிக்கும். அது நம்மளுக்கு வந்து மூக்கு பகுதிகளில் சுவாச குழாயில் போய் அடைச்சது அப்படின்னாலும் நம்மளுக்கு பின்னாடி வீசிங் வர்றதுக்கு நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த வீசிங் வந்து நம்மளுக்கு ஆக்குபேஷன், நம்ம தொழில் சம்மந்தமாகவும் தொழில் மூலமாகவும் நம்மளுக்கு வீசிங் பிரச்சனை நம்மளுக்கு உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு சில பேர் வெல்டிங் இதில் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றவங்களுக்கும் இந்த மாதிரி வீசிங் பிரச்சனை, ஆஸ்மா பிரச்சனை வந்து உருவாக ஆரம்பிக்கும். நிறைய நாள் பெயிண்ட் அடிக்கிற வேலையில் வந்து இருக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு அந்த ஃப்ராக்ரன்ஸு, அந்த பெயிண்ட்டினுடைய ஸ்மெல்லு இதெல்லாமே அவங்களுக்கு வந்து ஒத்துக்காமலும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஆஸ்மா தொந்தரவாக பிரச்சனைகளாக வந்து உருவாகுது. இது மட்டும் இல்லாமல் ஆஸ்மா தொந்தரவு வந்து பேசிக்காக நுரையீரல் வந்து சுருங்கி இருந்தது அப்படின்னா பிறந்த குழந்தைங்கள்லேருந்தும் ஆஸ்மா பிரச்சனை வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஜீன் வழியாக நம்மளுக்கு ஹெரிடிட்டியாகவும் நம்மளுக்கு அந்த ஆஸ்மா தொந்தரவு வந்து இன்ஹெரிட் ஆகி நம்மளுக்கு வர ஆரம்பிக்குது. இப்போது ஒரு ஜென்ரேஷனில் வந்து தாத்தாக்கு பாட்டிக்கு அந்த மாதிரி ஆஸ்மா தொந்தரவு இருந்தது அப்படின்னா அது வந்து அடுத்த ஜென்ரேஷன்லேயும் அவங்க மகனுக்கும் அது வந்து கண்டினியூ ஆக ஆரம்பிக்கும். அப்படி இல்லாட்டி அந்த பேர குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஜீன் வழியாக இன்ஹெரிட் ஆகி ஆஸ்மா பிரச்சனை வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து அப்படியே ஜென்ரேஷன் வழியாக அப்படியே தொடர்ந்து வர ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு சைல்டுஹுட்லேயே நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். பிறந்த குழந்தையே வந்து நம்மளுக்கு மூச்சு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இழுக்கிறது, அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு 2 மாதத்தில் வீசிங் வருது, ஒரு சில பேர்த்துக்கு 3 மாத குழந்தையில வீசிங் வருது, ஒரு சில பேர்த்துக்கு 1 வயசு 2 வயசு தாண்டினதுக்கப்புறம் வீசிங் வருது. இந்த மாதிரி சைல்டுஹுட்லேயே வரக்கூடிய ஆஸ்மா பிரச்சனை எல்லாமே வந்து அது ஒரு கேட்டகரி. அது ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஜீன் வழியாக இன்ஹெரிட் ஆகி வரும். ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து மாந்தம் கிரியேட் ஆகுறதுனால நம்மளுக்கு அந்த ஆஸ்மா பிரச்சனைகள் வந்து உருவாக ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஆஸ்மா பிரச்சனை நம்மளுக்கு வந்து உருவாகிறதுக்குரிய ஒரு காரணங்கள். இது எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம சளியை வெளியேற்றக்கூடிய மருந்துகள் வந்து நம்ம தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு, அதே மாதிரி நம்ம செரிமான உறுப்புகள், நம்ம வாயிலேருந்து நம்மளுக்கு ஆசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய உறுப்புகளை வந்து நம்ம அதனுடைய செயல்திறனை நம்ம அதிகப்படுத்தும் போது நம்மளுக்கு இந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு சரியாகுது. நம்ம செரிமான உறுப்புகளை நம்மளுக்கு அதை வந்து அதனுடைய ஃபங்க்ஷன் நம்ம அதிகப்படுத்தும் போது நம்மளுக்கு என்ன உள்ளே நடக்குது அப்படின்னா டைஜஷன் வந்து நம்மளுக்கு நல்லா நடக்குது. அதே மாதிரி மந்தம் வந்து உருவாகிறதுக்கு நம்ம இடம் கொடுக்காமல் நம்ம வழிவகுத்துருவோம். ஸோ அப்போ மந்தம் நம்மளுக்கு உருவாகலை அப்படின்னாலே நம்மளுக்கு திரும்ப திரும்ப நம்மளுக்கு சளி வந்து நம்மளுக்கு சேராது. அந்த ஒரு ஸ்டேஜில் சளியினுடைய அதனுடைய உருவாக்கத்தை, அதனுடைய உருவாக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறத நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து தடுத்துடலாம். மந்தம் வந்து நம்ம சேர விடாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சளி உற்பத்தியை வந்து நம்ம தடுத்துடலாம். அதே மாதிரி இருக்கிற சளியை நம்ம வெளியேற்றணும். அப்போது இருக்கிற சளியை நம்ம வெளியேற்றுறதுக்கு நம்மளுக்கு மிளகு இந்த மாதிரி கொஞ்சம் காரம் சார்ந்ததையும் நம்ம சூடு சார்ந்த உணவுப் பொருட்களை நம்ம உள்ளே எடுக்கும்போது, இல்லை மருந்துகளாகவோ நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு
சளி எல்லாமே நம்மளுக்கு இலகி இலகி நம்மளுக்கு வெளியே வர ஆரம்பிக்குது. ஒன்று நம்மளுக்கு வாய் வழியாகவும் நம்மளுக்கு வெளியேறும், இல்லை ஒரு சில பேர்த்துக்கு வந்து மோஷன் வழியாக நல்லா கம்ப்ளீட்டாக வெளியேறி போயிடும். ஸோ அப்படி சளியை வந்து நம்ம இலக்கி வெளியெடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு நுரையீரல் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ ஆயிரும், கபால பகுதிகளும் நம்மளுக்கு ஃப்ரீ ஆயிரும், தலையில் இருக்கக்கூடிய அந்த காற்றறைகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஆயிரும். அப்படி ஃப்ரீ ஆயிடுச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு காற்று ஓட்டம் நம்மளுக்கு வந்து சுவாசம் வந்து கரெக்டாக எடுக்க ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி கேப்ஸில் எல்லாத்துலேயும் நம்மளுக்கு காற்று மட்டும் நம்மளுக்கு சலனம் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு தலைபாரம், தலைவலி இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது. சைனசைட்டிஸ் பிரச்சனைகளுக்குரிய அறிகுறிகளும் எதுவுமே இருக்காது. இந்த அடிக்கடி தும்முறது, தலைபாரம் ஏற்படுறது, தலை வந்து வெயிட்டாக இருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங்கு, அதே மாதிரி மூக்கு ஒழுகுதல், அடிக்கடி நம்ம தண்ணியில் கை விட்டால் கூட நம்மளுக்கு தும்மல் மாதிரி நம்மளுக்கு வர்றது, கண் அரிக்கிறது, மூக்கு அரிக்கிறது, தலை வலி ஏற்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாயிரும். அதே மாதிரி நம்மளுக்கு இருமல் வர்றது, அதே மாதிரி கோலை இருமினோன்னே சளி வந்து வெளியே வர்றது, அதே மாதிரி நெஞ்சு வந்து இறுக்கி பிடிக்க மாதிரியான ஒரு வேதனை, மூச்சு திணறல், மூச்சு வந்து உள்ளே இழுக்கிறதுக்கும் வெளியே விடுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சுவாசம் வந்து நம்மளுக்கு நல்லா முழு அளவில் நம்மளுக்கு உள்ளே போக ஆரம்பிச்சது அப்படின்னா கம்ப்ளீட்டாக இது எல்லாமே சரியாயிரும். இந்த மாதிரியான சிகிச்சை முறை வந்து மூலிகை மருத்துவத்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ மற்ற மருத்துவத்திலலாம் பார்த்துக்கிட்டோம்னா இன்ஹேலர்ஸ் இந்த மாதிரி கொடுத்து நம்ம சுவாசப்பையை வந்து நம்ம விரிக்கிறோம், இந்த நம்ம நுரையீரலை வந்து நம்ம விரிக்கிறோம், அது ஒரு 1 or 2 hours நம்மளுக்கு தாங்குது, திரும்பவும் ஒருக்க இன்ஹேலர் போட்டு நம்ம விரிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம அடிக்கடி நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி விரித்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு லங்ஸ் வந்து சுருங்கி விரிகிற தன்மை வந்து விட்டுரும். எப்படி நம்மளுக்கு ஒரு பலூன் வந்து இருக்குது, பலூனை வந்து ஒரு தடவை நம்ம ஊதி வச்சோம் அப்படின்னா அது நல்லா கெப்பாசிட்டியாக ஸ்ட்ரென்தனாக இருக்கும். ஸோ பல தடவை நம்ம அதை ஊதி ஊதி நம்ம அதனுடைய காற்றை வந்து வெளியே ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதனுடைய எலாஸ்டிசிட்டி வந்து போயிடும் கண்டிப்பாக. அதே மாதிரி தான் நுரையீரலும் ஒரு பலூன் மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஒரு தடவை நம்ம பல தடவை அந்த மாதிரி வந்து சுருக்கி விரித்து இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அதனுடைய கெப்பாசிட்டிக்கு ஓவராக நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து செயலிழந்து போயிடும். அப்படி செயலிழந்து போயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக அது சுருங்கிடும். சுருங்கிருச்சு அப்படின்னா அவங்க வந்து ஃபுல்லாகவே எவ்வளோ இன்ஹேலர்ஸ் எடுத்தாலும் அவங்களால வந்து மூச்சு வந்து ஈஸியாக வந்து எடுத்து விட முடியாது. ஸோ அப்போ லங் கொலாப்ஸ் ஆகிரும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து மூச்சு வந்து எடுத்து விட முடியாத இது இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் ஆக்சிஜன், அப்புறம் மாஸ்க்கு இந்த மாதிரி வந்து ஆர்டிஃபிஷியல் வென்டிலேஷன் தான் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்து போக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் படிப்படியாக நம்மளுக்கு நுரையீரலினுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து முழுமையாக நம்மளுக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு டெத் வரைக்கும் நம்மளுக்கு கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா நம்மளுக்கு சுவாசம் நம்மளுக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு ஓடுறதுனால தான் ஒவ்வொரு செல்ஸும் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்குது, மூளை எல்லாமே நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி சளி அந்த மாதிரி பிடிச்சது அப்படின்னா சளியை வெளியேற்றுற மாதிரியான மருந்துகள் தான் எடுத்துக்கணும். அதை உள்ளே அப்படியே அடக்கி வைக்கிற மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக பின்னாடி நம்மளுக்கு நிறைய பாதிப்புகள் வந்து நம்மளுக்கு உண்டு பண்ணிவிடும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா, இங்கேருந்து கூப்பிடுறீங்க? தனலட்சுமி. இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான். உங்கள் வயசு என்னம்மா? 24. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. டாக்டர், எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் ஒரு 5 months இருக்கு. சரி. அது பார்த்தீங்கன்னா வேப்பூர் கொப்பளை மாதிரி தான் இருந்துச்சு, முதுகு பகுதியில் கழுத்து எல்லாம் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாகவே அங்கங்கே அந்த மாதிரி இருக்கு. சரி. அரிப்பு வேற இருக்கு மேடம், இப்போ அது வந்து அரிப்பு ஜாஸ்தியாக இருக்கு. இருக்கா? அலன் செதில் செதிலா உதிருதா? அது மாதிரி தான் இருந்துச்சு. பத்தி இப்போ இன்னும் அதிகமா சொரிய ஒரு மாதிரி தண்ணி நீர் வடிது. சரி, ஓகே. நான் உங்க உடம்புல வந்து அந்த நீர் தேக்கமும் உங்களுக்கு இருக்கு, சரியா? இப்போ ஸ்கின் அலர்ஜி ஒரு சில பேர்த்துக்கு இருந்துச்சு, உடம்பு வந்து ரொம்ப வறட்சியா இருந்தது அப்படின்னா செதில் செதிலா நம்மளுக்கு உதிர ஆரம்பிக்கும். அப்போ நம்மளுக்கு நீர் மாதிரி நம்மளுக்கு வருது அப்படின்னா அது ரொம்ப அரிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க சொரிஞ்சு விடுவீங்க.
சொரிஞ்சு விடும்போது தான் நம்மளுக்கு அந்த ஸ்கின் எல்லாமே நம்மளுக்கு பீல் ஆகி நம்மளுக்கு அந்த ஒவ்வொரு செல்ஸ்க்கும் நடுவில் வந்து நம்மளுக்கு இன்டர்செல்லுலார் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி ஒரு திரவம் வந்து நம்மளுக்கு இருக்கும். அது நம்மளுக்கு வந்து புண்ணாயிடுச்சு அப்படின்னா அது லைட்டாக நம்மளுக்கு வந்து ஊஸ் அவுட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு நீராக உங்களுக்கு வருது. இது ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற கண்டிஷன் எல்லாமே சோரியாசிஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த சோரியாசிஸ் பிரச்சனையை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா முழுமையாக நம்ம மூலிகை சிகிச்சையை வந்து எடுத்துக்கணும். ஒரு 3-6 மாத காலம் வரைக்கும் கரெக்டாக சிகிச்சை வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தான் இது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம க்யூர் பண்ணி கொண்டு வர முடியும். பட் இந்த சோரியாசிஸ் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பயப்பட தேவையில்லை. எங்கே போனாலும் இதுக்கு மருத்துவம் கிடையாது. இதை மட்டுப்படுத்த மட்டும்தான் முடியும், கட்டுப்படுத்த மட்டும்தான் முடியும், இதை வந்து குணப்படுத்த இயலாது அப்படின் தான் நிறைய பேர்த்தோடைய கருத்து இருக்குது. ஆனால் இதை நம்ம க்யூர் பண்ணிடலாம், கம்ப்ளீட்டாகவே நம்ம க்யூர் பண்ணிடலாம். ஒரு தடவை நம்ம க்யூர் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு திரும்ப நம்மளுக்கு வராது. அந்தளவுக்கு நம்மளுடைய மூலிகை மருந்துகள் எல்லாமே சித்தர்கள் வந்து நம்மளுக்கு முன்னாடியே இதை ஃபுல்லாக சொல்லி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. அதனால் பயப்பட தேவையில்லை, கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடலாம். மோஸ்ட் ப்ராப்ளி இந்த சோரியாசிஸ் பிரச்சனை இருக்கவங்க எல்லாருமே வந்து கடல் தண்ணியில் குளித்தாவே நம்மளுக்கு அந்த சோரியாசிஸ் ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு க்யூர் ஆகும். கடல் தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த உப்பு சத்துக்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த சோரியாசிஸ் வரக்கூடிய அந்த படைகளை வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து அழித்து கொடுத்துரும், கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு அந்த டெஸ்ட்ராய் பண்ணிடும். நம்மளுக்கு தோலில் வந்து வறட்சி தன்மை நம்மளுக்கு ஏற்பட்டு நம்மளுக்கு அந்த தோலினுடைய வளர்ச்சி வந்து இது ஒரு ஆட்டோஇம்யூன் டிசார்டர்னால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தொந்தரவு. கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு அந்த ரேஷஸ் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு போயிடும். இந்த மாதிரி நீர் வடிகிறது இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். அதே மாதிரி புண் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் நல்லா உங்களுக்கு ஆற ஆரம்பிச்சிடும். பட் இந்த பிரச்சனை வந்து இது வந்து சொல்யூஷன் வந்து கிடையாது. இப்போ கடலில் குளிக்கிறோம் அப்படின்னா அந்த பேச்சஸ் எல்லாமே டிசப்பியர் ஆகி நம்மளுக்கு நார்மலாக நம்மளுக்கு உடம்பு வந்து நார்மல் ஆகிடும். பட் ஆனால் திரும்ப நம்மளுக்கு ஏதாவது நம்ம ஃபுட் ஏதாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்னால 1-2 பேச்சஸ் வந்து திரும்ப நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அதை கம்ப்ளீட்டாக நம்ம க்யூர் பண்ணணும் அப்படின்னா இமீடியட்டாக நம்ம வந்து பிளட்டு வந்து நல்லா சுத்தப்படுத்தி ஆகணும். அதே மாதிரி நம்மளுக்கு புதுசாக உற்பத்தி ஆகக்கூடிய இந்த செவ்வணுக்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்ல ஹெல்த்தியாக நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு வரணும். அலர்ஜிக்குரிய ஃபேக்டர்ஸ் வந்து நம்மளுடைய ரத்தத்தில் வந்து நம்மளுக்கு இருக்கவே கூடாது. அதே மாதிரி அந்த இம்யூனோக்ளோபுலின் லெவல்ஸ் எல்லாமே நம்ம வந்து நார்மல் பண்ணி வைக்கணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், நம்ம சிறுநீரகம் இந்த 4 உறுப்புகளும் நம்மளுக்கு நல்லா வலிமையாக நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த பிரச்சனை நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும். அப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்மளுக்கு பேச்சஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணுறதையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ள உறுப்புகளை வந்து ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கும். உறுப்புகள் வந்து ஃபங்க்ஷன் ஆகி நம்மளுக்கு ரத்தம் வந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும். நம்ம கல்லீரலும் மண்ணீரல் ஃபங்க்ஷனையும் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி விட்டால் தான் நம்மளுக்கு கெட்ட ரத்தமும் மண்ணீரலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ரத்த நாளங்களுக்குள்ளே தான் போய் நம்மளுக்கு அந்த கெட்ட ஆர்பிசியும் நம்மளுக்கு வந்து டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிக்கும். புதிய ஆர்பிசியும் நம்மளுக்கு மண்ணீரல்லேருந்து நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும். இந்த 2 ஃபங்க்ஷனுமே நம்மளுக்கு மண்ணீரலில் நம்மளுக்கு நடக்க ஆரம்பிக்கும். யாருமே வந்து இந்த மண்ணீரலை வந்து சரி பண்ணக்கூடிய மருந்துகள் வந்து கொடுக்கறது கிடையாது. சோரியாசிஸ் பிரச்சனைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொடுக்கறது கிடையாது. இப்போது நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளில் வந்து அத்தனை உறுப்புகளையும் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய மருந்துகள் எல்லாத்தையும் சேர்த்து தயார் பண்ணி தான் நம்ம டானிக் மாதிரி நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை எடுக்கும் போது நம்மளுக்கு சோரியாசிஸ் பேச்சஸும் நம்மளுக்கு குறையும், உடம்புல உள்ள ஹீட்டும் நம்மளுக்கு குறையும், மண்ணீரல் கல்லீரல் எல்லாமே நம்மளுக்கு வந்து செயல்திறனும் நம்மளுக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி உடம்புல இருக்க கெட்ட டாக்ஸின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வெளியேறும். அதே மாதிரி நம்ம திரும்ப வறட்சி ஆகாமல் இருக்கிறதுக்காக மேலுக்கு தேய்க்கக்கூடிய தைலங்களும் நம்ம கொடுக்குறோம். அந்த தைலங்கள் தேய்க்கும் போது நம்மளுக்கு செதில் உதிர்தல் எல்லாமே நம்மளுக்கு வந்து குறைய ஆரம்பிக்குது. அப்படியே நம்மளுக்கு ஸ்கின் வந்து நார்மல் ஆக ஆரம்பிக்குது. எல்லாத்தையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுறப்போ நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து க்யூர் ஆக ஆரம்பிக்குது. அதே மாதிரி இதுக்கு வந்து சோரியாசிஸ் பிரச்சனைக்கு வந்து நம்மளுக்கு ஸ்டெராய்டு இந்த மாதிரிலாம் மற்ற மருத்துவம் ஏதாவது யூஸ் பண்ணி நம்ம அதை சப்ரஸ் பண்ணி வச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா திடீர்னு நம்ம ஒரு மாதம் வந்து நம்ம அந்த மருந்துக்களை நம்ம எடுத்துக்கல அப்படின்னா நம்மளுக்கு உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு பரவி நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம மருந்தை விட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் நம்மளுக்கு டக்குன்னு நம்மளுக்கு உருவாக ஆரம்பிச்சிடும். அப்போது வந்து நம்மளுக்கு பிளட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும். பிளட் ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா அப்படியே நம்மளுக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளுக்கு ஜாயின்ஸ்லையும் நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். போன்ஸ்லையும் நம்மளுக்கு வந்து தங்க ஆரம்பிச்சிடும். போன்ஸில் ஜாயின்ஸ்லலாம் நம்மளுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு வர்றதுனால தான் பின்னாடி நம்மளுக்கு வந்து இது வந்து சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸாக நம்மளுக்கு உருவாகுது.
காலாஞ்சக படை வந்து காலாஞ்சக வாதமாக நம்மளுக்கு வந்து மாறுது. ஸோ அப்படி மாறுறப்போ நம்மளால் வந்து முடக்குவாதத்தில் நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குமோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வந்து இந்த சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்லேயும் நம்மளுக்கு வந்து காணப்படுது. அப்போது நம்ம மற்ற மருந்துகள் ஏதாவது யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நிலைமைக்கு தான் கொண்டு போய் விட ஆரம்பிக்கும். பட் மூலிகை மருந்துகள் வந்து நம்ம தொடர்ச்சியாக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரத்தமும் நம்மளுக்கு சுத்தி ஆகும். அதே மாதிரி மருந்துகளை நம்ம விட்டோம் அப்படின்னாலும் அந்த பேச்சஸ் வந்து நம்மளுக்கு புதுசாக நம்மளுக்கு வந்து போடாது. மருந்துகளை நம்ம விட ஆரம்பித்தோம் அப்படின்னாலும் ஒன்ஸ் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நாங்கள் இப்போ ஆல்ரைட் எல்லாமே உங்களுக்கு இப்போ நீங்கள் தைரியமாக மருந்துகளை விட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் மருந்தை விட்டீங்க அப்படின்னாலும் திரும்ப நம்மளுக்கு வராது. ஒரு தடவை சிகிச்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் எங்கள் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கிட்ட பேஷண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் திரும்ப வந்து எனக்கு இது வரைக்கும் எனக்கு இந்த ப்ராப்ளம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த பேஷண்ட்ஸ் தான் ரெஃபர் பண்ணி விடுவாங்க. அதனால் மோஸ்ட் ப்ராப்ளி இந்த சோரியாசிஸ் பிரச்சனைக்கு வந்து ஃபுல்லாக மருந்துகள் எடுத்து ஆயின்மெண்ட் எடுத்து எடுத்து கண்ட்ரோல் பண்ணி வைக்காமல் அதை க்யூர் பண்ணி கொண்டு வந்துடலாம். க்யூர் பண்ணக்கூடிய நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது, கண்டிப்பாக வந்து க்யூர் பண்ணிடலாம். வாழ்நாள் முழுக்கையும் சிகிச்சை எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் மட்டும் சிகிச்சை எடுத்துக்கிட்டாவே போதும், கம்ப்ளீட்டாக நம்ம பூரண குணம் வந்து கொண்டு வந்துடலாம் அந்த சோரியாசிஸ் பிரச்சனைக்கு. அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நம்ம பார்த்து நம்ம உணவு முறைகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப நம்மளுக்கு எப்பயுமே நம்மளுக்கு இந்த பிரச்சனை வந்து வராது. ஸோ சேலத்தில் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது, அங்கேயும் நம்ம நல்ல சிகிச்சை முறைகள் தான் கொடுக்குறோம், மூலிகை மருந்துகள் தான் கொடுக்குறோம், எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது, தைரியமாக மருந்துகள் எடுத்துக்கலாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிடுறீங்க? எனக்கு அதுக்கப்புறம் வந்து சளி எனக்கு இருக்க மாட்டேது. இந்த வெயில் டைம் வந்துச்சுன்னா ஒரு சாப்பாடு தாளிச்சா கூட என்ன தாளிப்பு அந்த இது வந்துச்சுன்னா ஒரு மாதிரி இரும்பல் மாதிரி வந்துட்டு கும்பல் வந்து கண்டினியூஸா வந்துட்டே இருக்கு. சரி, அது தவிர்த்து எனக்கு வந்து மேல வந்து ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி இருந்துட்டே இருக்கு மேடம். அது வந்து எப்படி இருக்குதுன்னா எப்பயுமே இருந்துட்டே இருக்க மாட்டேது. ஒரு நாள் மாத்திரை போடாம விட்டுட்டா கூட இந்த இரும்பு படுத்தா புள்ளி புள்ளியா வர்ற மாதிரி ஃபுல்லா மேல ஃபுல்லா வருது மேடம். அந்த மாத்திரை போட்டா சரியாயிடுது, திருப்பி அதே மாதிரி வருது. நானும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா அதுக்காக மருந்து சாப்பிட்டுதான் மேடம் இருக்கேன். சரி, அது சரியாகவே மாட்டேங்குது. உங்களோட டிவில வந்து உங்களோட ப்ரோக்ராம் நான் நிறைய பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு அங்க வந்து சரியாகுமான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நிறைய இடத்துல செலவு பண்ணி கஷ்டப்பட்டுருந்தேன். சரிம்மா, ஓகே, கம்ப்ளீட்டா சரி பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு பேசிக்கா ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. நுரையீரல் வந்து வீக்கா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து ஸ்கின் டிசீஸும் உங்களுக்கு வர ஆரம்பிக்குது. இப்போ பேசிக்காக நம்மளுக்கு வந்து ஏற்கனவே நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், சுவாசம் வந்து நம்மளுக்கு நுரையீரலும் சுவாசத்தை வந்து எடுக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்கின்லையும் நம்ம சுவாசம் வந்து நம்மளுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அப்போது நம்மளுக்கு நுரையீரல் நம்மளுக்கு வீக்காக இருந்துச்சு அப்படின்னாவே ஸ்கின்ல கண்டிப்பாக நம்மளுக்கு அலர்ஜி வந்து வரும். இது நம்ம முற்காலத்தில் நம்ம சித்தர்கள் வந்து ஏற்கனவே இந்த ஒரு கான்செப்ட் வந்து சொல்லியே வச்சுட்டாங்க. பட் இப்போ தான் வந்து ரீசெண்டாக தான் வந்து WHO-ல அமெரிக்காவில் எல்லா இடத்துலையும் வந்து இது ஒரு ரிசர்ச் மாதிரி எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களே வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க, சயின்டிஸ்ட் எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்காங்க, 80% வந்து நுரையீரல் பிரச்சனை இருக்கவங்களுக்கு வந்து ஸ்கின் டிசீஸும் வந்து கூடவே சேர்ந்து வந்துடும் அப்படின்னு சொல்லி இப்போ தான் அவங்க ரீசெண்டாக ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அதனால் நுரையீரல் பிரச்சனை இருந்துச்சுனாவே கண்டிப்பாக ஸ்கின் அலர்ஜி வந்து இருக்க ஆரம்பிக்கும். எதனால் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சளியை வெளியேற்றுறதுக்காக இம்யூனிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகி நம்மளுக்கு உற்பத்தியாகி வர ஆரம்பிக்கும். அப்போ ஈஸ்னோஃபில் கவுண்ட்ஸ் நம்மளுக்கு ஜாஸ்தியாகும். ஈஸ்னோஃபில் கவுண்ட்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஈஸியாக வந்து ஹிஸ்டமின் செக்ரேஷன்ஸை வந்து பிளட்டில் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறோம். அப்போ ஹிஸ்டமின் செக்ரேஷன் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு அலர்ஜி, தடிப்பு, ரேஷஸ்ஸு, கொசு கடித்த மாதிரி அலர்ஜி, சின்ன சின்ன கொப்பளம் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். மேஜராக இந்த ஒரு சின்ன ப்ராசஸ் நம்மளுக்கு நடக்கிறதுனால தான் கூடவே சேர்த்து நம்மளுக்கு ஸ்கின் அலர்ஜியும் நம்மளுக்கு வந்து உருவாக்கி விட்டுருது. அதே மாதிரி சளியை நம்ம வந்து நீங்கள் உள்ளே அடக்கி வைக்கிற மாதிரியான மருந்துகள் எடுக்கிறீங்க, சளி வந்து தெரியாத மாதிரி மருந்துகள் தான் எடுத்துகிட்ருக்கீங்க. தும்மல் வந்துச்சு அப்படின்னா அந்த தும்மலை வந்து அடக்கிற மாதிரியான மருந்துகள் தான் எடுத்துகிட்ருக்கீங்க. தும்மல் ஏன் வருது, எதனால் வருது, உள்ளே சளி இருக்கனால தான் வருது. அப்போ அந்த சளியை வெளியே எடுத்துட்டோன்னா தும்மல் வராது அப்படி நம்ம யாருமே யோசிக்கிறது கிடையாது. ஒரு தும்மல் வருதா, அமுக்குலேருந்து நீர் ஒழுகுதா, ஒரு மாத்திரையை போட்டு அது உடனே நம்ம அடக்கி வச்சிடறோம். இந்த மாதிரி பண்ண பண்ண
ஒரு ஸ்டேஜில் ஒரு 1 இயர் பண்ணுறீங்க, 2 இயர் பண்ணுறீங்க, தொடர்ந்து 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் தொடர்ந்து பண்ணுறப்போ அந்த மாத்திரை போட்டுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு அடங்குற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து அந்த மாத்திரையும் நம்மளுக்கு வந்து செயலிழந்து போயிடும். அது போட்டுக்கிட்டாலும் நம்மளுக்கு திரும்பவும் நம்மளுக்கு இந்த பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்படி நாள்பட அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து அவங்களுக்கு கண்டிஷன் வந்து அக்ரவேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் குணம் வந்து யாருக்குமே கிடைக்காது. அப்போது இது ஃபஸ்ட்டு நம்ம இதை சரி பண்ணணும், இதை கம்ப்ளீட்டாக நம்ம க்யூர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, சளி ஃபஸ்ட்டு வெளியெடுக்கணும், நுரையீரலை ஸ்டிமுலேட் பண்ணணும். நுரையீரலை ஸ்டிமுலேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் நம்மளுக்கு வந்து வராது, ஸ்கின் அலர்ஜி வராது. நம்மளுக்கு அந்த இம்யூனிட்டி லெவல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்கின்ல அரிப்புகள் நம்மளுக்கு வந்து ஏற்படாது. இந்த மாதிரி முறையான சிகிச்சை முறைகள் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போது தற்சமயத்துக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு நல்லா ரிலீஃப் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இலுப்பை புண்ணாக்கு, கருஞ்சீரகம் ரெண்டுமே எடுத்துக்கோங்க. இலுப்பை புண்ணாக்கு நல்லா அரைச்சி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கருஞ்சீரகத்தையும் நல்லா லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டுமே 50-50 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா அதை நல்லா மிக்ஸ் நல்லா ஃபைன் பவுடரை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதை திரும்ப ஒரு 2-3 தடவை சல்லடையிலையும் போட்டு சலிச்சுட்டு திரும்ப காடா துணியிலையும் போட்டு சலித்து நல்லா நைஸாக்கி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்து தேனில் குழப்பி ஒரு 30 நாள் கரெக்டாக சாப்பிட்டுவாங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த சளி தொந்தரவு எல்லாமே சரியாயிரும். இலுப்பை பின்னாக்கு வந்து உங்களுக்கு சளியை வந்து நல்லா வெளியேற்றி நுரையீரலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். கருஞ்சீரகம் வந்து சளியையும் வெளியேற்றக்கூடிய தன்மை உண்டு, அதுக்கு இம்யூனிட்டி பவரையும் அதிகப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் வெளியேற்றுறதுக்குரிய தன்மை அதுக்கு உண்டு. அதே மாதிரி கருஞ்சீரகம் வந்து ஸ்கின் டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து நல்ல பெருசாக வந்து நம்மளுக்கு வந்து உதவக்கூடிய ஒரு மருந்து. ஸோ இது ரெண்டையும் சேர்த்து நீங்கள் எடுக்கிறப்போ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த ஸ்கின் அலர்ஜியும் உங்களுக்கு சரியாகும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனை, ஆஸ்மா தொந்தரவு, இல்லை சளி பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனையும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக சரியாகும். இந்த ரெண்டுமே சேர்த்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 30 டேஸு ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும், ஃப்ரீ கிடைக்கும். பட் திரும்பவும் நம்மளுக்கு இந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா, நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் தொடர்ந்து ஒரு 3 மாதத்துலேருந்து ஒரு 5 மாத காலம் வரைக்கும் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கம்ப்ளீட்டாக அந்த பிரச்சனையை வந்து க்யூர் பண்ணிடலாம். திரும்பவும் வராது, பயப்படவும் தேவையில்லை. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேகனா மேடம். எங்கேருந்து கூப்பிட்றீங்கம்மா? கண்டுபிடிச்சீங்க? இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சது. சரி, ஓகே. எத்தனை வயசாகுது உங்களுக்கு? எனக்கு 38 ஆகுது. 38 ஆகுது. ஜாயிண்ட் மட்டும் பெயின் இருக்கு. ஆமா. வீக்கா இருக்கா? அந்த ஜாயிண்ட் ஜாயிண்ட் பெயின் வரும்போது எனக்கு ஒரே ஃபீவர்ஷா இருக்கும். ஏதாவது ஒரு அந்த டோலோ மாத்திரை மாதிரி போட்டுக்கிட்டா தான் எனக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். ஆனா இப்போ வந்து என்ன பண்றேன்னா, தலை வெறும் வயிற்றுல முடக்கத்தான் கீரை, ஒரு புடி சாப்பிட்டேன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. சரி, ஓகே. மாத்திரலாம் எதுவும் போட்டுக்கிறது இல்ல. ஆக்சுவலா மணிக்கட்டு எல்லா ஜாயின்ட்ஸ்மே உங்களுக்கு பெயின் இருக்கு அப்படிதானே? ஆமா, முட்டியில வரும். அப்ப அது பாத்தீங்கன்னா அந்த விரல் ஜாயிண்ட்ல வரும். விரல் ஜாயிண்ட், விரல் ஜாயிண்ட்லாம். சரி, ஓகே, இதை நம்ம சரி பண்ணிடலாம், பயப்பட தேவையில்லை. சரியா? இப்போது நம்மளுக்கு வந்து டாக்ஸின்ஸ் நம்மளுக்கு உள்ளே தங்குறதுனால தான் நம்மளுக்கு அந்த வலி எல்லாமே வருது. இது அப்படியே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எஸ்எல்இ ப்ராப்ளமில் வரக்கூடியது வந்து ஒரு சில பேர்த்துக்கு ஸ்கின் டிஷஸாகவும் ஒரு சில பேர்த்துக்கு வரலாம், ஒரு சில பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி ஜாயின்ட்ஸில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம், ஒரு சில பேர்த்துக்கு வந்து வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்து விட்டு பண்ணலாம், ஹார்ட்டில் இல்லை எங்கேயாவது மசில்ஸ் வந்து ரொம்ப ஸ்டிஃப்னஸ் ஆகுறது, அந்த மாதிரி எந்த பிரச்சனைனாலும் நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தி விடலாம். இப்போ உங்களுக்கு ஜாயின்ஸ் வந்து உங்களுக்கு வீக்காக இருக்குது அப்படின்னா அப்படியே இதுக்கு வந்து நீங்கள் முடக்கு வாரத்துக்குரிய சிகிச்சை மட்டும்தான் இதுக்கு வந்து கொடுப்போம். அது மட்டும் கொடுத்தோம் அப்படின்னாவே இது கம்ப்ளீட்டாக சரியாயிரும். இப்போது எஸ்எல்இ பிரச்சனை இருக்கவங்களுக்கும் ஜாயின்ட் பெயினோட மருத்துவமனையில் வந்து நிறைய பேர்த்துக்கு சிகிச்சை பண்ணியிருக்கோம், சரியாயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டோலோ அந்த மாதிரி போடுறப்போ உங்களுக்கு பெயின் எல்லாமே வந்து ஒரு நாளைக்கு மட்டும்தான் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாத்திரை விட்டுட்டிங்க அப்படின்னா அடுத்தே திரும்ப நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த ரத்த அணுக்கள் வந்து நம்மளுக்கு அது செடிமெண்டேஷன் ஆகிற ரேட் வச்சு தான் நம்மளுக்கு இது எல்லாமே நம்மளுக்கு மாறும். இது வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க இது வந்து ஹெரிடிட்டி வழியாகவும் ஒரு சில பேர்த்துக்கு வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எந்த மூலமாக வந்துச்சு அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது, நம்ம சரி பண்ணிடலாம். நம்ம அதே மாதிரி அந்த எஸ்எல்இ பிரச்சனைனால வாஸ்குலேட்டர்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கும் வலி வந்து ரொம்ப சிவியராக இருக்கும்.
அப்படிப்பட்ட பேஷண்ட்டே நம்ம மருத்துவமனையில் எடுத்து வலி எல்லாமே அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு, நார்மலாக இருக்காங்க. ஒரு 1 மந்த் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னாவே உங்கள் பாடி வந்து கம்ப்ளீட் நார்மல் ஆகிடும், எந்த ஒரு இதுவும் இருக்காது. வலி வந்ததுக்குரிய ஒரு சிம்டம்ஸ் எதுவுமே உங்களுக்கு தெரியாது, அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து நார்மல் ஆயிரும். இது என்ன அப்படின்னா, ரத்த சுற்றோட்டத்தை மட்டும் நம்மளுடைய உடம்புல வந்து நம்ம நல்லா ஹெல்த்தியாக பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னாவே இந்த ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு இருக்காது. அதே மாதிரி பிளேட்லெட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக உங்களுக்கு வந்து பயில பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து பிளட்டுனுடைய தன்மை நம்ம மாற்றி விட்டோம் அப்படின்னாவே, பிளட் சர்க்குலேஷன் நம்ம சரி பண்ணோம் அப்படின்னாவே ஒவ்வொன்றும் நம்மளுக்கு அங்கே தங்காது, உங்களுக்கு ஜாயின்ட் பெயின் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தாது. ஸோ இந்த ரெண்டு ட்ரீட்மெண்ட்டையும் நம்ம சைமல்டேனியஸாக நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப சிவியராக இந்த மாதிரி எஸ்எல்இ கண்டிஷன் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து மருத்துவமனை நேரில் வந்து சிகிச்சை முறைகள் எடுக்கிறது தான் வந்து சேஃபாக இருக்கும். அதனால் நேரில் வந்து சிகிச்சை முறை எடுங்க. ஸோ உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கண்காணிச்சுட்டே நம்ம வந்து சிகிச்சை முறை வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும், அதனால் நேரில் வந்து எடுங்க. அதே மாதிரி வர்ம சிகிச்சையும் சேர்த்து கொடுப்போம். வர்ம சிகிச்சை சேர்த்து கொடுக்குறப்போ ஜாயின்ட்ஸ் ஃபுல்லாக நல்லா நம்மளுக்கு வந்து ஹெல்த்தி ஆக ஆரம்பிக்கும். ஜாயின்ட்ஸ் நல்லா வலிமை ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பெயின் உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு வரவே செய்யாது. நல்லா ஜாயின்ட்ஸில் உள்ளக்கூடிய ரத்த ஓட்டத்தையும் நம்ம வந்து சரி பண்ணி விட்டுருவோம். அதே மாதிரி இது வந்து இறுதியில் கொண்டு போய் நம்மளுக்கு இருதயத்தை வந்து நம்மளுக்கு ஸ்பாயில் பண்ணக்கூடிய இது எல்லாமே நம்மளுக்கு பண்ண ஆரம்பிக்கும். உடம்புக்குள்ளே அந்த மாதிரி தன்மைகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அப்போ ஹார்ட்டையும் நம்ம வந்து சரி பண்ணுற மாதிரியான மூலிகை மருந்துகள் வந்து நம்ம தொடர்ந்து எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக இந்த பிரச்சனையை வந்து நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம சிவியராக நம்ம அக்ரவேட் ஆகிவிடும் இல்லாமல் நம்ம தடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் வந்து மெடிசன்ஸ் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வரப்போ உங்களுக்கு இந்த சிம்டம்ஸே உங்களுக்கு சுத்தமாக உங்களுக்கு உடம்புல இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்ல ஃபுட் ஸ்டைல்ஸ் மட்டும் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். நல்ல ஒரு உணவு முறைகள் மட்டும் எடுத்துக்கிட்டு உங்கள் பிளட் சர்க்குலேஷன் மட்டும் ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா திரும்ப அந்த பிரச்சனையை வந்து நம்மளுக்கு சிவியராக நம்மளுக்கு எப்பயுமே நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகாது. இந்த நோய் விட்டு நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம வெளியேறி வந்துடலாம். ஸோ எப்பயுமே நோய் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை அடக்கிற மாதிரியான மருந்துகள், அதை அடக்கிற மாதிரியான கம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான மருந்துகள் எடுக்கிறத விட்டு இது நம்ம எப்படி நம்ம வரவிடாமல் நம்ம தடுக்கிறது, இது உடம்புல நம்மளுக்கு என்ன காரணத்தினால இந்த நோய்கள் உருவாகியிருக்கு, அந்த காரணத்தை நம்ம எப்படி தடுக்கிறது அப்படின்ற ஒரு வழிமுறைகள் நம்ம வந்து யோசித்து நம்ம கண்டுபிடிச்சி அதுபடி நம்ம வாழ்ந்து வந்தோம் அப்படின்னா தான் நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம எதிர்கொண்டு வர முடியும். ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை, கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடலாம். நீங்கள் எதுக்கும் நேரில் வந்து மருத்துவமனையை வந்து சிகிச்சை எடுக்கிறது நல்லது. பாண்டிச்சேரிலேயும் மருத்துவமனை இருக்குது. அப்படி உங்களுக்கு நாகப்பட்டினம் பக்கமாக இருந்தது அப்படின்னா அங்கே வந்து கேம்ப்பும் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து டாக்டர்ஸ் மீட் பண்ணிக்கலாம். சென்னையிலையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இங்கே வந்து வர்ம சிகிச்சையோடு சேர்த்து பண்ணி கொடுக்குறோம், அதனால் கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடலாம், பயப்பட தேவையில்லை. சரியாம்மா? ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? மூர்த்தி, திருநாமல்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே மூர்த்தி, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க ஃபாதர்க்காக கேக்கணும் மேடம். அவரோட வயசு என்ன சார்? வயசு 70 ஆகுது. ஓகே சார், பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க. அவரு நடக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுறாரு மேடம். ஸ்டிக் வச்சு தான் நடக்கிறாரு. மூட்டு வலி அதிகமா இருக்கு. ம், சரி. மாடிப்படி ஏற முடியல, பாத்ரூம் போக கூட ரொம்ப கஷ்டப்படுறாருங்க. சரி, ஓகே. எலும்பு தேய்மானம் ஜாஸ்தி. ஓபன் பண்ணதா மெசேஜ் வந்ததுங்க. எட்டாவது கேட்டதுக்கு மெசேஜ் வந்தது, அதை போயிட்டு பாக்கலாங்களா? பாக்கலாம், திருவண்ணாமலையில பிரான்ச் ஓபன் பண்ணிருக்காங்க, பாக்கலாம், கண்டிப்பா போய் பாக்கலாம். இப்போ மூட்டு வலி இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் எலும்பு தேய்மானம், வயதானவர்களுக்கு இயற்கையாகவே எலும்பு தேய்மானம் பிரச்சனை இருக்கும். இதெல்லாமே வயது அதிகமாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் எல்லாமே காமனாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் போய் பார்க்கலாம், கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். மூட்டு வலிகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து அருமையான மூலிகை சிகிச்சை மருந்துகள் இருக்குது ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில். தொடர்ந்து பாரம்பரியமாக 4 தலைமுறைகளாக இந்த சிகிச்சை முறைகள், மூலிகை சிகிச்சையை வந்து பண்ணிகிட்ருக்கோம். சொந்த முறையில் நாங்களே மருந்துகள் வந்து தயார் பண்ணி பேஷண்ட்டுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். மருந்துகள் எல்லாமே லைசன்ஸ்டாக தான் தயார் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாத்தையுமே ஜிஎம்பி சர்டிஃபிகேட்டோடு தான் நம்ம மருந்துகள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எந்த மூலிகை மருந்துகள்லையும் நம்ம ரசாயனங்கள், கெமிக்கல்ஸ், வேதிப்பொருட்கள் எதுவுமே நம்ம கலக்கிறது கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக மூலிகைகள் எடுத்து அப்படியே சார் எடுத்து டானிக்காக செஞ்சு கஷாயம் மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம். அதே மாதிரி மூலிகை பவுடர் மாதிரி திரித்து அதை மாத்திரைகளாக நம்ம பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி மூலிகை மருந்துகள் தான் நம்ம கொடுத்து வந்துட்ருக்கோம். அதே மாதிரி எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இந்த மூலிகை மருந்துகள் எடுக்கிறதுனால ஏற்படாது. நல்ல அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் தான் ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் அப்பாயிண்ட் பண்ணி அவங்க தான் சிகிச்சை முறைகள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதனால் பயப்படாமல் சிகிச்சைகள் வந்து எடுத்துக்கலாம். எல்லாருமே படித்து பட்டம் பெற்ற பிஎஸ்எம்எஸ் மருத்துவர்கள், பிஏஎம்எஸ் மருத்துவர்கள், பிஎன்ஒய்எஸ் மருத்துவர்கள் தான்
சிகிச்சை முறைகள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால் தைரியமாக பயப்படாமல் நம்ம சிகிச்சை முறைகள் எடுத்துக்கலாம். தமிழகம் எங்கும் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. ஸோ எங்கேனாலும் சிகிச்சை முறை எடுத்துக்கலாம். மாவட்டங்கள் இல்லாத ஊர்களில், சின்ன சின்ன ஊர்களில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கேம்ப் மாதிரியும் வச்சு டாக்டர்ஸ் வந்து கேம்ப் மாதிரியும் வந்து மருந்துகள் வந்து கொடுத்துட்ருக்காங்க, அங்கேயும் பார்க்கலாம். அதே மாதிரி எந்த ஒரு மருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் தொடர்ந்து ஒரு 3-லேருந்து ஒரு 6 மாத காலம் வரைக்கும் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்ம நோயை வந்து நம்ம முழுமையாக நம்ம குணப்படுத்த முடியும். எதனால் நம்மளுக்கு நோய் நம்மளுக்கு நல்லா முழுமையாக குணமாகுது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, காயக்கற்ப மூலிகைகள் அதே மாதிரி எல்லா நோய்களையும் விரட்டக்கூடிய அந்த சஞ்சீவி வேர் மூலிகை எல்லாமே வந்து நம்ம கலந்து நம்ம மருந்துகளில் கொடுக்கறதுனால கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து பூரண குணமும் கிடைக்கும், அதே மாதிரி கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு க்யூரும் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே நம்மளுக்கு நோய் இல்லாமல் நம்ம மனிதன் வந்து இயற்கையாகவே நம்ம நோய் இல்லாமல் நம்ம வாழலாம். ஃபுட்டு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு திரும்ப நம்மளுக்கு வந்து கண்டினியூ ஆகாது. ஸோ சிகிச்சை முறைகளும் ஃபாலோ பண்ணிவிட்டு சேர்ந்து நம்மளுடைய உணவு பழக்க முறைகளையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா எல்லா நோய்களும் நம்மளுக்கு சரியாயிரும். அதே மாதிரி நீங்கள் போகிறது அப்படின்னா 0444006 4006 இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு அட்ரஸ் எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மருத்துவமனையில் வந்து டாக்டரை போய் சந்திக்கலாம். சந்தித்து கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ சிகிச்சையும் உள்ளே எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வர்ம சிகிச்சையும் சேர்த்து கொடுப்பாங்க, அந்த வர்ம சிகிச்சையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக ஸ்டிக்கை தூக்கி போட்டு அவங்களாம் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் இவ்வளோ தைரியமாக சொல்கிறோம் அப்படின்னா, வீல் சேரில் வந்த பேஷண்ட்ஸு, வீல் சேரில் நடக்க முடியாமல் வந்த பேஷண்ட்டே வந்து தைரியமாக அவங்களா கால் எடுத்து வச்சு அவங்க நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் பயப்பட தேவையில்லை. கொஞ்சம் நாள் மட்டும் சிகிச்சை முறைகள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக ஸ்டிக்கை தூக்கி போட்டு நடக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே சார், தேங்க் யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான். உங்கள் வயசு என்னம்மா? 25 வயசு. ஓகேம்மா, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்கள். டாக்டர், எனக்கு வந்து இப்போ நைட்டில் வந்து மூச்சு விட்டதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு டாக்டர். சரி, மூச்சு அதிகமாக மூச்சு வாங்குது, கொஞ்சம் தூரம் வந்து நடந்தாலே அதிகமாக மூச்சு வாங்குது, அதே மாதிரி சளியும் வந்து அதிகமாக இருக்கு டாக்டர். ஓகே, இது எவ்வளோ நாளாக இருக்கு? இப்போ ஒரு வாரமாக தான் இருக்கு டாக்டர். 1 மந்த்தாக இருக்கு. ஓகே, இப்போது நைட் டைம் வந்து மூச்சு வாங்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டர் குடிக்க ஆரம்பிங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் குடிங்க. எப்போ குடிச்சுக்கிட்டிங்கனாலும் நல்ல சுடு தண்ணி நல்லா குடிச்சிட்டு வாங்க. டெய்லி ஒரு 2 லிட்டர்ஸ் to 3 லிட்டர்ஸ் அளவு தண்ணி வந்து நல்லா ஹாட் வாட்டராகவே நல்லா குடிச்சிட்டு வாங்க. குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த டைஜஷனும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். டைஜஷன் நல்லா ஆயிடுச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு சளி மூச்சு வாங்குற பிரச்சனை இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி கண்டங்கத்திரி வேறு, கரிமுள்ளி வேறு, திப்பிலி, இந்த மூணுமே நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், எடுத்துக்கோங்க. கண்டங்கத்திரி வேர் வந்து 50 கிராமு, கரிமுள்ளி வேர் 50 கிராமு, திப்பிலி வந்து 50 கிராம். திப்பிலி மட்டும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எலுமிச்சம் சாறில் ஊற போட்டு 1-2 நாள் ஃபுல்லாக ஊற போட்டு எடுத்து வச்சு நிழலில் உலர்த்தி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. திரும்ப அதை பவுடர் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு இளவறுப்பாக பாத்திரத்தில் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த திப்பிலியை வந்து யூஸ் பண்ணுங்கள் வறுக்கு அதை வந்து பவுடர் பண்ணுறதுக்கு. மூணையுமே சேர்த்து நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சிடணும். பண்ணி வச்சுட்டு நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா சலித்து நைஸ் பவுடராக நல்லா எடுத்து வச்சுக்கணும். எடுத்துக்கிட்டு இது ஒரு 2 ஸ்பூன் இல்லாட்டி 3 ஸ்பூன் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி 4 டம்ளர் நல்லா ஊற்றி நல்லா அதை வத்த நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு அது நல்லா கஷாயமாக நல்லா அதனுடைய டிகாஷன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கினதுக்கப்புறம் அது நல்லா டார்க் கலராக நம்மளுக்கு மாறினோடனே 4 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அது வந்து 1/2 டம்ளராக நல்லா வத்துனோடனே அந்த கஷாயத்தை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதில் வந்து 1 ஸ்பூன் மலைத்தேன் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் மிக்ஸ் பண்ணி டெய்லி காலையில் மதியம் நைட்டு 3 வேளைக்கும் சாப்பாட்டுக்கு பின்பு இதை மட்டும் ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சரியாயிரும், மூச்சு விடுற சிரமம் எல்லாமே சரியாயிரும். திப்பிலி வந்து உள்ளே போய் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு சுவாச பாதையை நம்மளுக்கு வந்து ஃப்ரீ பண்ணிவிடும், இருக்கிற சளி எல்லாத்தையும் நம்மளுக்கு மோஷன் எல்லாம் நமக்கு வெளியேற்றி விட்டுரும். கண்டங்கத்திரி வேரும் நம்மளுக்கு நல்ல சளியை வந்து காரத்தன்மை வாய்ந்த மூலிகை இதெல்லாமே, அப்போது நம்மளுக்கு சளியை ஃபுல்லாக நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வெளியெடுத்து விடும். வெளியெடுத்து விட்ருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த சளி ஃபுல்லாக நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வெளியேறிடுச்சு அப்படின்னா மூச்சு வாங்குறது அதெல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீ ஆயிரும். மூக்கடைப்பு இந்த மாதிரி எதுவும் இருந்தது அப்படின்னாலும் கம்ப்ளீட்டாக இதிலே சரியாயிரும். ரொம்ப நாசல் பிளாக்ஸ் ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னா ஒரு விராலி மஞ்சள் கொம்பு இல்லாட்டி சிற்றத்தை துண்டு இந்த ரெண்டில் வந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு அது மட்டும் விளக்கு நுனியில் நல்லா எரித்து சுட்டு
கறியாக்கி அதுலேருந்து வரக்கூடிய புகையை மட்டும் நல்லா மூக்கு வழியாக நல்லா இழுங்க. அது உள்ளே போய் நம்மளுக்கு அந்த நாசல் பாலிப்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு கரைச்சி விட்டுரும், மூக்கடைப்பையும் நம்மளுக்கு சரி பண்ணி விட்டுரும். அதே மாதிரி வேதும் பிடிக்கலாம். நம்ம தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் நொச்சி இலை, வேப்ப இலை, இந்த மாதிரி இலை, கொஞ்சம் கற்பூரம் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி நல்லா சலசலன்னு நல்லா கொதிக்கிற மாதிரி நல்லா ஹீட் பண்ணிட்டு ஒரு மூடி வச்சு மூடிட்டு பெட்ஷீட் வச்சு நல்லா மூடி உள்ளே அதனுடைய ஆவியை மட்டும் நம்ம நல்லா மூக்கு வழியாக நல்லா வாய் வழியாக நம்ம உள்ளே இன்ஹேல் பண்ணோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும், தலைபாரம் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும், சைனசைட்டிஸ் பிரச்சனைக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும், தலைவலி டக்குன்னு குறைய ஆரம்பிக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு நுரையீரலில் இருக்கக்கூடிய சளியும் நம்மளுக்கு நல்லா இலகி நம்மளுக்கு வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும். இதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிவிட்டு இதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் சளிக்காக நல்ல சிகிச்சை முறைகள் வந்து கொடுத்துட்ருக்கோம். சளி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, ஆஸ்மா எவ்வளோ சிவியராக இருந்தாலும் சரி, சைனசைட்டிஸ் எவ்வளோ சிவியராக இருந்தாலும் சரி, க்ரானிக்காக இருந்தாலும் சரி, 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் வச்சுருந்தாலும் சரி, அந்த சைனசைட்டிஸ் பிரச்சனையை, சளி பிரச்சனையை வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணக்கூடிய மூலிகை மருந்துகள் எல்லாமே ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. 100% கம்ப்ளீட்டாக நம்ம க்யூர் பண்ணி கொண்டு வந்துடலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? என்னோட பேர் திலகவதி மேடம். எங்க இருந்துமா கால் பண்றீங்க? எனக்கு திருவாரூர் மாவட்டம். ஓகே, இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் பையனுக்கு மேடம். அவரோட வயசு என்னமா? என் பையன் வயசு 12. ஓகேமா, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. ரொம்ப லைன் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பையனுக்கு வந்து 12 வயசு மேடம். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா பாத்தீங்கன்னா 6 மாசம் ஆகுது, அலர்ஜி ஆயிடுச்சு. எப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு எறும்பு கடிச்சாரு போலதான் இருக்கும். தலையில இருந்து கால் வரைக்கும் பாத்தீங்கன்னா அலர்ஜி ஆயிடுச்சு. அலர்ஜினா ரொம்ப சிவியரா இருக்கு மேடம். தலையிலயும் பாத்தீங்கன்னா டேண்ட்ரஃப் மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சிலவங்க சொன்னாங்க எக்ஸிமான்னாங்க, அப்புறம் சொரியாசிஸ் சொன்னாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான், இப்ப கும்பகோணம் ஹாஸ்பிட்டல்ல தான் காமிச்சிருக்கேன், பிரான்ச்ல, நம்ம பிரான்ச்ல தான் காமிச்சிருக்கேன். ஆனா அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா எப்படின்னா இப்ப இன்னைக்குதான் 18 நாள் தான் ஆகுது. அவங்க வந்து எப்படின்னா என்ன சொன்னாங்கன்னா, மேடம் ரேவதி மேடம் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து இப்ப இதோட சேர்த்து எப்படின்னா 1.5 மணி நேரம் கழிச்சு இப்போதைக்கு அந்த ஒரு டேப்லெட் போட்டுக்கங்க, சிட்ரிசன் டேப்லெட் போட்டுக்கங்க அப்படின்னாங்க. இன்னமும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் மூலிகை மருந்து, அந்த மருந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். எப்படின்னா இன்னும் வந்து அவனுக்கு எப்படின்னா ஒரு 2 வாட்டி லூஸ் மோஷன் போனுச்சு. ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா உடம்பெல்லாம் அலர்ஜி அடிப்பும் தடிப்பும் அந்த வந்துகிட்டு தான் இருக்கு. தலையில உள்ளதுக்கும் ஒரு ஷாம்பு மாதிரி எழுதி கொடுத்துருக்காங்க, அது போட்டுக்கிட்டு இருக்கேன். மூலிகை பவுடர் போட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன கொடுத்துருப்பாங்களே, என்ன போட்டீங்களா? என்ன மேடம்? என்ன மேடம் ஒரு ஆயில் கொடுத்துருப்பாங்கல்ல, ஆயில் போட்டீங்களா? ஆயில் கொடுத்தாங்களா? தலைக்கு ஆயில் குடுக்கல மேடம், ஷாம்பு மட்டும் தான் குடுத்தாங்க. ஆயில் குடுக்கலையா? குடிக்கிறதுக்கு 3 டானிக் லேகியம் ஒரு பவுடர். ஆயில் குடுத்துருப்பாங்க, நீங்க வாங்கி இருக்க மாட்டீங்களா இருக்கும், சரியா? ஆயில் குடுக்கலையா மேடம்? குடுக்கல மேடம். சரி, ஓகே, இப்ப நான் சொல்றத ஃபாலோ பண்ணுங்க. நேரா இந்த மாதிரி தலையில பொடுகு, இந்த மாதிரி ஸ்கின்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னா முக்கியமா நம்ம வெளியே வந்து நம்ம மாய்ஸ்சரைசிங் பண்ணணும். நம்ம ஸ்கின் டேண்ட்ரஃப் நம்மளுக்கு கொட்டுது அப்படின்னா தலையில் எண்ணெய் வச்சோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு டேண்ட்ரஃப் வந்து கொட்டாது. ஒன்றும் உங்களுக்கு அந்த ஆயில் வாங்க முடியலை அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து வீட்டில் இப்போதைக்கு வந்து கோகனட் ஆயில்னாலும் எடுத்துகிட்டு வாங்க. இது எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா தான் உங்கள் ஆயில் தடவை தடவை தான் மேலில் இருக்கக்கூடிய வறட்சி வந்து நம்மளுக்கு போக ஆரம்பிக்கும். பாதி நோய் நம்மளுக்கு வறட்சி நம்மளுக்கு போயிடுச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு சரியாயிரும். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தைலம் வந்து நல்ல மூலிகை மருந்துகள் நிறைய மிக்ஸ் பண்ணி கோகனட் ஆயில் பேஸில் வந்து போட்டு வச்சுருக்கோம். அந்த தைலம் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக தலையிலேருந்து கை கால் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணும்போது தான் அலர்ஜி தடிப்பு எல்லாமே வராது. சின்ன பையன் என்ன பண்ணுவான், அரிப்பு வந்துச்சு அப்படின்னா சொரிஞ்சு விட்டுருவான் ஃபுல்லாக. ஸோ சின்ன பசங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து சொரியாமல் இரு அப்படின்னா அவங்களால வந்து டாலரேட் பண்ணி இருக்க முடியாது. மருந்தும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, கொடுத்த மருந்துகள் வந்து எடுத்துகிட்டே வாங்க. ஒரு 18 டேஸ் தான் எடுத்திருக்கேன்னு சொல்கிறீங்க, ஒரு 1 மந்த் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே மருந்து கண்டிப்பாக உடம்புல வந்து நல்லா ஊறி நல்லா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும், தைரியமாக எடுங்க. அதே மாதிரி நம்மளுக்கு மருந்து வந்து எடுக்கும்போது சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அளவு கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க, அதனால் கொஞ்சம் டிலே ஆகி ஒரு 1 மந்தில் நம்மளுக்கு கேட்க ஆரம்பிக்கும். பெரியவங்களுக்கு வந்து தைரியமாக வந்து ஃபுல் டோஸ் நம்ம கொடுத்துடலாம்.
குழந்தைங்க அப்படின்றதுனால நம்ம ஹாஃப் டோஸ்க்கும் நம்ம குறைச்சி தான் நம்ம கொடுப்போம். அதனால் ஒரு 1 மந்தில் நல்லா சரியாயிரும், தைரியமாக எடுங்க. கூடவே சேர்த்து கண்டிப்பாக நீங்கள் அந்த ஆயில் வந்து எடுத்தே ஆகணும். அந்த ஆயில் வந்து மேலே அவனுக்கு தடவை 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 தான் அந்த செதில் உதிர்றது, அந்த டான்ட்ரஃப் எல்லாமே நம்மளுக்கு உதிர்ந்து உதிர்ந்து நம்மளுக்கு போக ஆரம்பிக்கும். ஆயில் தடவுனீங்க அப்படின்னா அரிப்பு வந்து இருக்காது. அரிப்பு இல்லாமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த மாத்திரையை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். சிட்ரஸின் மாத்திரையை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் விட்டுடலாம். தொடர்ந்து இந்த மருந்து எடுக்கப்போ அவனுக்கு வந்து ரத்தம் நல்லா உற்பத்தி ஆயிரும், ரத்தம் நல்லா சுத்திகரிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த ஸ்டேஜில் வந்து அலர்ஜி வந்து சரியாயிரும். சரியா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் மருந்து எடுக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சிட்ரஸின் மாத்திரையை நீங்கள் ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம மருந்துக்குள்ளே வந்து எடுத்துக்கலாம் ரெகுலராக, திரும்பவும் நம்மளுக்கு அந்த படைகள் எல்லாமே நம்மளுக்கு வராது. ஸோ இதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு ஒருக்க ஈவினிங் டைம் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா ஈவினிங் டைம் வந்து சென்னை பிரான்ச்சுக்கு வந்து கால் பண்ணுங்கள். நான் பேசுகிறேன் உங்களுக்கு. இன்னும் வந்து ஃபுட் எல்லாமே வந்து எப்படி உங்களுக்கு கொடுக்குறது அப்படின்றத தெளிவாக நான் சொல்கிறேன். நான் நீங்கள் ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுட்டு 0444-4006-4006 இந்த நம்பர் கால் பண்ணிங்க அப்படின்னா சென்னை ஹாஸ்பிட்டல் லேண்ட்லைனோட நம்பர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அங்கே கூட நீங்கள் பேசலாம், என்கிட்ட வந்து ஈவினிங் டைம் வந்து பேசலாம். பேசிவிட்டு நான் சொல்கிற மாதிரி அட்வைஸ் படி மருந்துகள் வந்து எடுங்க, கம்ப்ளீட்டாக சரி பண்ணி கொடுத்துடலாம். சரிங்களா? ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? நான் ஸ்ரீவித்யான்னு பேசுகிறேன் மேடம், மடிப்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? என் பொண்ணுக்கு 16 இயர்ஸ் ஆகுது. எனக்கு 2 கொஸ்டின் கேட்கணும் மேடம். முதல் கொஸ்டின் வந்து, எனக்கு பொண்ணு 16 இயர்ஸ் ஆகுது அவளுக்கு. அவளுக்கு தலையில் ரொம்ப ஈறு தேனெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அந்த முடி வந்து ரொம்ப ஏகத்துக்கும் கொட்டுறது. ஒரு வாட்டி தலைத்தினாலே அப்படியே வேரோட வருது. கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஒரு 1 or 2 months கிட்டத்தட்ட முடி கொட்டின்றது. நிறைய ஒரு 3/4 கொட்டிடுச்சு கிட்டத்தட்ட. அதுதான் மேடம்கிட்ட கேட்கலாம். சரி, ஓகே. வீக்லி ஒன்ஸ் மட்டும் வேப்பெண்ணை தலையில் தடவி அவங்கள வந்து தலை குளிக்க விடுங்க, சரியாயிரும். சரியா? வேப்பெண்ணிக்குதான் எல்லாமே அந்த கசப்புக்கு தான் அது அழிய ஆரம்பிக்கும். இல்லாட்டி அடுத்தடுத்த சில்ட்ரன்ஸ்ல இருந்து குழந்தைங்க பக்கத்து குழந்தைங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகி நம்மளுக்கு வந்துட்டேதான் இருக்கும். அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு 2 தடவைனாலும் ஹேர் வாஷ் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி பண்ணும்போது தான் நம்மளுக்கு அழுக்கு வந்து நம்மளுக்கு தங்காது. ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு பெயின் ஈர் எல்லாமே நம்மளுக்கு வந்து அழுக்குலேருந்து உற்பத்தி ஆகும், வேர்வையிலேருந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆகும். சம்மர் சீசனில் வந்து ஒரு சில பேத்துக்கு வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும். இது எல்லாமே வந்து வேர்வையிலேருந்து உருவாகக்கூடிய ஒரு உயிரினங்கள். அப்போ இது வந்து வேர்வையும் அழுக்கும் இருந்துச்சு அப்படின்னாவே அது தானாகவே வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும், தானாகவே உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு தன்மை வந்து இருக்குது. அப்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கிளியராக நம்ம தலை வந்து நல்லா க்ளீனாக செல்ஃப் க்ளீனாக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப அது நம்ம உற்பத்தி ஆகாமல் தடுத்துக்கலாம். சப்போஸ் மற்ற தலையிலேருந்து நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னாலும் அது வந்து தலையில் வந்து இருக்காது, அதுவாகவே தானாகவே அது வந்து போயிடும், அதுவாகவே இறங்கி போயிடும். சரியா? அதனால் வேப்பெண்ணெய் மட்டும் கொஞ்சம் தலைக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டு வாங்க. வேப்பெண்ணெய் அப்ளை பண்ணுறப்போ அந்த கசப்பு தன்மைக்கு ஹேர் ஃபாலும் நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகும். பாடி ஹீட் நம்மளுக்கு குறையிறதுனால நம்மளுக்கு ஹேர் ஃபாலும் நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் ஆயிரும். இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்காது, இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்மெல் வர மாதிரி இருக்குது அப்படின்னா நாங்கள் வேப்பெண்ணெயவே வந்து ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த எண்ணெய் வந்து தடவும் போது உங்களுக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்மெல் வந்து இருக்காது. ஒரு சில பேருக்கு வேப்பெண்ணெய் தடவுனா ஒமட்டல் சென்சேஷன் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய எண்ணெய் வந்து நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ஓமட்டல் சென்சேஷன் அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்மெல் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு லீவ் டேஸில் மட்டும் ஒரு நாள் மட்டும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தலை குளித்து ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமும் நம்மளுக்கு அது வந்து எந்த ஸ்மெல்லும் இருக்காது. ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை நீங்கள் தடவிட்டு வந்தால் கூட உங்களுக்கு நல்லா சரியாயிடும். சரிங்களாம்மா? ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் அன்புராஜ், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். 42 வயசு. ஓகே சார், பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க.
மேடம், எனக்கு ஒரு 6-7 மாசமா பின்னால முதுகு தண்டுல வந்து பெயின் இருக்கு, இடுப்பு பகுதியில. சரி, இதுல காலும் அந்த இடுப்பும் ஜாயிண்ட் ஆகுற அந்த ஜாயிண்டும் பெயின் இருக்கு. ஒரு 6 மாசமா ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து பார்த்தேன், நரம்பு சம்பந்தமானது எலும்பு எல்லாமே பார்த்தேன், எந்த ப்ராப்ளமும் இல்லைன்றாங்க. இப்போ ரீசெண்டா வந்து ஒரு 1 வீக் முன்னால ஸ்கேன் எடுத்து பார்த்தா, ஸ்கேன்ல வந்து இந்த ரிமட்டிட் ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்றோம் இல்லைங்களா, அதோட சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கான HLA-27 பிளட் டெஸ்ட் பண்ணோம்னா அதுல ரிப்போர்ட் வந்து நெகட்டிவ் வருது. ஆனா டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த முடக்குவாதம் தான் வந்துருச்சுங்க, கன்ஃபார்மா ஆயிடுச்சு. இது வந்து டோட்டலா வந்து கியூர் பண்ண முடியாது, இது வந்து அப்படியே இருக்கிற சுகர் மாதிரி நம்ம கண்ட்ரோல்ல தான் வச்சுக்க முடியுமே தவிர உங்களுக்கு லைஃப் ஃபுல்லா இதை வந்து சரி பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. சரி சரி, இப்போ ஒரு நிமிஷம், அந்த HLA-B27 டெஸ்ட் பார்த்தாங்க இல்லையா, அது வந்து பரம்பரையா ஜெனட்டிக்கா பரவுதா ஜெனட்டிக்கா வருதா அப்படின்றதுக்கு தான் அந்த டெஸ்ட் பார்ப்பாங்க. ரூமட்டாய்டு ஆர்த்ரைடிஸ் பேஷண்ட்டுக்கு தான் பார்ப்பாங்க. அது வந்து உங்களுக்கு பரம்பரையா உங்களுக்கு வந்திருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ்னு காமிக்கும். சரியா, அந்த இதுலேயே செல்ஸ்லேயே ஃபுல்லாக மாற்றங்கள் இருக்கு, ஜீன்லேயே மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு அது வந்து பாசிட்டிவாக காமிக்கும். மற்ற டெஸ்ட் எடுத்திருப்பாங்க இல்லையா, RA ஃபேக்டர், ஏசோ டைட்டர், CRP ப்ரோட்டீன், அந்த மாதிரி டெஸ்ட்லாம் எடுத்திருக்காங்களா? அது இன்னும் எடுக்கலைங்க, ஒரு மாசம் மருந்து சாப்பிட்டு வாங்க, மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நீங்க அது எடுங்க. அது எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆக்சுவலா வந்து முடக்குவாதம் வந்து ஸ்கேன்ல வந்து ஒரு போதும் தெரியாது. ஸ்கேன்ல வந்து டிஃபார்மிட்டிஸ் மட்டும்தான் தெரியும், எலும்புல வந்து ஏற்படக்கூடிய டிஃபார்மிட்டிஸும், எலும்புல வந்து தேய்மானம் ஏதாவது ஏற்பட்டுருந்துச்சு, இல்லை நீர் கோர்த்துட்டு இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஃப்ராக்சர் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு அது மூலமா நம்மளுக்கு தெரியும். போன்ஸ்லையும் மசில்ஸ்லையும் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்கேன் எக்ஸ்ரேல நம்மளுக்கு தெரியும். பட் இது வந்து முடக்குவாதம் இருக்கு அப்படின்றத வந்து தேய்மானம் வந்து உங்களுக்கு ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையிலையும் உங்களுக்கு தேய்மானம் வந்து இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு ஸ்கேன் வந்து நம்மளுக்கு ரிப்போர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு 100% நம்மளுக்கு இது தராது. சரியா, அப்போ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா RA ஃபேக்டர், CRP ப்ரோட்டீன், ஏசோ டைட்டர் இந்த மூணு டெஸ்ட் எடுத்துட்டு ESR எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட்டு இந்த டெஸ்ட் மட்டும் எடுங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ரிப்போர்ட் வந்து RGR ஹெர்பல் மருத்துவமனை கோயம்புத்தூரில் காந்திபுரத்தில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது, நேரில் கொண்டு வந்து டாக்டர்கிட்ட கூட நீங்கள் ரிப்போர்ட் காமிங்க. 3 மந்த்ஸ் தான், அது எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம நெகட்டிவ் கொண்டு வந்துடலாம். சப்போஸ் அது வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக தான் இருக்குது, எடுத்த டெஸ்ட் எல்லாமே நார்மல் இருந்துச்சு அப்படின்னாலும் முடக்குவாதத்துக்குரிய ட்ரீட்மெண்ட்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணால் தான் நம்மளுக்கு சரியாகும். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து எல்லா டெஸ்ட்டுமே வந்து நெகட்டிவ் காமிக்கும், ஆனால் முடக்குவாதத்துக்குரிய சிம்டம்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா 0 negative ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். 0 negative ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டெஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் காமிக்கும், எல்லா டெஸ்ட்டும் நம்மளுக்கு நார்மலாக தான் இருக்கும். ஆனால் அப்படியே நம்மளுக்கு முடக்குவாதத்தில் வந்து என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்குது, எப்படி வீக்கம் இருக்குது, எப்படி ஜாயின்ஸை வந்து மூவ் பண்ண முடியாது, அதில் எப்படி தேய்மானங்கள் இருக்குது, அது எல்லாமே அது அப்படியே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு இருக்கும். அதனால் இந்த பிரச்சனைக்கு வந்து நம்ம முடக்குவாதத்துக்குரிய சிகிச்சையை வந்து எடுத்துக்கிட்டோம்னா கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணி கொண்டு வந்துடலாம். நீங்கள் சொன்னது மற்ற மருத்துவத்தில் வந்து இதை வந்து மட்டுப்படுத்தி வச்சுட்டே இருக்கலாம், பட் முடக்குவாதத்தை வந்து குடல் பிரச்சனை குடலை வந்து சரி பண்ணோம் அப்படின்னா இதை கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணிடலாம். ஏன்னா குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியா தான் அந்த முடக்குவாதத்துடைய ஃபேக்டர்ஸை வந்து ஜாஸ்தி பண்ணி விடுறது. அந்த பாக்டீரியாவை கம்ப்ளீட்டாக நம்ம வாஷ் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே இது வந்து திரும்ப நம்மளுக்கு வந்து இந்த பிரச்சனை வராது, கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணிடலாம், ஜாயின்ஸ் எல்லாமே வந்து ஹெல்த்தி ஆக்கிடலாம். அதனால் இதை கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணிடலாம், பயப்பட தேவையில்லை, நீங்கள் நேரில் கூட வந்து பாருங்கள். சரிங்களா? ஓகே சார், நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர் இந்த 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அட்டன் கிருத்திகாட்டலையும் பை ஃப்ரம் யூ ஆல்.